கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே பயங்கரமான சோதனைகளும் ஃபித்னாக்களும் வழிகேடுகளும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கவலையான செய்திகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பல வகையான சோதனைகளும் அழிவுகளும் தண்டனைகளும் வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, பூமியிலிருந்து எது மேலே செல்கிறதோ அதற்கேற்ற முடிவுகள் தான் வானத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரஹ்மான், அவன் இரக்கமுள்ளவன், அடியார்கள் மீது மிக அன்புள்ளவன். அவன் அநியாயமாக அடியார்களுக்கு அவன் அடியார்களை அவன் நோவிக்க அவன் விரும்பவில்லை, அவனுக்கு அது தேவையும் இல்லை. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அவன் எங்களுக்கு ரஹ்மத் செய்ய விரும்புகிறான், அவன் எங்களுக்கு அருள் புரிய விரும்புகிறான், அவன் எங்களுக்கு பரக்கத் செய்ய விரும்புகிறான், அவன் எங்களை மன்னிக்க விரும்புகின்றான், அவன் எங்களை கண்ணியப்படுத்த விரும்புகிறான், அவன் எங்களை எல்லா வகையிலையும் இந்த உலகத்தை எங்களுக்கு வசப்படுத்தி தர விரும்புகிறான், உலக ஆட்சியை எங்களுக்கு தர விரும்புகிறான். ஆனால் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அவன் விரும்பக்கூடிய நாயன் அதை எப்படி அடைந்து கொள்ள முடியும்? இந்த பாக்கியங்களை, இந்த சிறப்புகளை எந்த முறையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற வழிமுறைகளை அல் குர்ஆனின் மூலம், அல் ஹதீஸின் மூலம், நபியுடைய வாழ்க்கையின் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கின்றான், தெளிவுபடுத்தியிருக்கின்றான். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் விரும்பக்கூடியதை நாங்களும் விரும்புகிறோம். நிம்மதியை விரும்புகிறோம், கண்ணியத்தை விரும்புகிறோம், ஆட்சியை விரும்புகிறோம், அதே போன்று எல்லா வகையிலையும் ரஹமத்து பரக்கத்துகளை விரும்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை அடைவதற்கு கையாளக்கூடிய வழி, அல்லாஹ் சொன்ன வழிக்கு மாற்றமான வழியிலே அந்த பாக்கியங்களை, அந்த சிறப்புகளை அடைய முயற்சி செய்வதுதான் எங்களுடைய தோல்விக்கு, எங்களுடைய அழிவுக்கு, நாசத்துக்கு காரணமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரரை படைத்த நாயன், எங்களுடைய எல்லா ரகசியங்களை விளங்கினவன் அவன்தான். இந்த உடல் அவனாலே தயாரிக்கப்பட்டது, இந்த உறுப்புகள் அவனாலே தயாரிக்கப்பட்டது, உணர்வுகள் எங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய இந்த எல்லா நிலைமைகளையும், உறுப்புகள் இருக்கக்கூடிய சக்திகளை அவன் எங்களுக்கு தந்தான். உறுப்புகளை படைத்தவன், ஒவ்வொரு உறுப்புக்கும் அதற்குரிய சக்திகளை அவன் கொடுத்திருக்கின்றான். எங்களுடைய சிந்தனைகளை, எங்களுடைய கவலைகளை, எங்களுடைய மனோ நிலைமைகளை எல்லாம், எல்லாவற்றையும் முழுமையாக அறிந்தவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதனால எது எங்களுக்கு பொருத்தம், எது எங்களுக்கு பொருத்தம் இல்லை, எது எங்களுக்கு சரிவரும், எது எங்களுக்கு சரிவராது, எதிலே எங்களுக்கு ஹைர், எதிலே எங்களுக்கு ஷர் என்பதை எங்களை விட எங்களை படைத்த நாயன் அறிந்தவனாக இருக்கிறான். நாங்கள் அல்லாஹ்வை விட முந்தி போயிடக்கூடாது. உலக கருத்துக்கள், இது மக்களுக்கு, அல்லாஹ் மக்களுக்கு அறிவை கொடுத்திருக்கின்றான், ஆற்றல்களை கொடுத்திருக்கின்றான். மனிதர்களுடைய கருத்துக்களுக்கு முன்னாலே நாங்கள் அல்லாஹ் ரசூலுடைய கருத்தை முன்வைக்க கூடாது. எப்பயுமே எங்களுடைய, எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள், அல் குர்ஆன் அல் ஹதீஸின் மூலம் சொல்லப்பட்ட விஷயங்கள், அது எங்களுடைய புத்திக்கு பட்டாலும் படாவிட்டாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முஅத்தஸிலாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், வழிகட்ட கூட்டத்திலே உள்ளவர்கள், அந்த 72 கூட்டம் நரகம் செல்லும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அதிலே உள்ளவர்கள், அவர்களுடைய கருத்து என்னவென்றால், புத்திக்கு பட்டா ஏற்றுக்கொள்வோம், புத்திக்கு படாட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது அவங்களோட கருத்து. நாங்க சொல்ற கருத்து, புத்திக்கு பட்டாலும் ஏற்றுக்கொள்வோம், புத்திக்கு படாட்டியும் ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா எங்கட புத்தியில, எங்கட புத்தி பூர்த்தியானது அல்ல, என்னோட அறிவு பூர்த்தியானது அல்ல. ஒரு அளவு தந்திருக்கிறான், ஒரு சிறிய அளவு அல்ல, அவன் அறிவை சிந்திக்கக்கூடிய விளங்கக்கூடிய ஆற்றல தந்திருக்கிறான். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நாங்க எங்களுக்கு கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாழ்க்கை வழிமுறையை அறிமுகம் செஞ்சாங்களோ அந்த முறையில போவோம் என்றா, இன்ஷா அல்லாஹ் உலகத்துடைய எந்த சக்திகளாலும் ஒன்றும் செய்ய இயலாது. இந்த இரும்பு துண்டுகளுக்கு நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, யாருடைய அச்சுறுத்தல்களுக்கு நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, இந்த அணு ஆயுதங்களுக்கு நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, முழு விஷயங்களையும் அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கின்றான்.
எல்லாவற்றையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கின்றான். அவன் தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய கையில தான் ஆட்சி அதிகாரங்கள் எல்லாமே இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, மறந்துடுறோம் நாங்க. இந்த வஸ்துக்களோட புலங்கக்கூடிய நேரத்தில், இந்த வஸ்துக்களோட தொடர்பு வச்சு வச்சு, இந்த உலக கருத்துக்களை கேட்டு கேட்டு, சந்தி சந்தியாக எல்லா இடத்திலையும், இந்த அவன் அப்படி சொன்னானா, இவன் இப்படி சொன்னானா, பேப்பர்ல அப்படி வந்திருக்கேனா, நியூஸ்ல இன்னைக்கு இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி செய்ய போறாங்களாம், இப்படி செய்ய போறாங்களாம், இந்த கருத்துக்களை பரிமாறி பேசி கேட்டு அது அப்படியே உள்ளத்துல பதிஞ்சிருது. இந்த பாத்திலான கருத்துக்கள், இந்த மாற்றமான கருத்துக்கள், இந்த வஸ்துக்களுடைய மகத்துவம், வஸ்துக்களுடைய மஹப்பத் மேலோங்கிறது. அப்படியே அது மேல வந்துருது. அது மேல வந்துடக்கூடாது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் அதுதான். அல்லாஹ்வுடைய சக்தியை மிஞ்சிய உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்ய நாடித்தான் என்றா உலகத்துடைய எந்த சக்திகளாலும் ஒன்றும் செய்ய இயலாது. அல்லாஹ் கொடுக்க நாடினால் தடுக்க முடியாது. அல்லாஹ் தடுக்க நாடினால் முழு உலகமும் சேர்ந்து கொடுக்க முடியாது. அல்லாஹ் எவனை கண்ணியப்படுத்த நாடித்தானோ முழு உலகமும் சேர்ந்து அவனை கேவலப்படுத்த இயலாது. அல்லாஹ் ஒத்தனை கேவலப்படுத்த நாடித்தானேடா முழு உலகமும் சேர்ந்து அவனை கண்ணியப்படுத்தவுமே இயலாது. ஆனால் அல்லாஹு தஆலா சில நேரம் கேவலத்துடைய போர்வையில கண்ணியப்படுத்துவான். பார்க்கறதுக்கு கேவலமாயிருக்கும், ஆனால் முடிவு கண்ணியமாயிருக்கும். அல்லாஹ் எல்லாம் மேலும் வெற்றியுடைய தோற்றத்தில் அல்லாஹ் தோல்வியை உண்டாக்கியலும், தோல்வியுடைய தோற்றத்தில் வெற்றி அல்லாஹ் உண்டாக்கியலும். ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த படுதூறு, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா எவ்வளவு சிறந்தவங்க, மேலானவங்க, பரிசுத்தமானவங்க, அவங்களுக்கே அந்த முனாஃபிகீன்கள் சேர்ந்து சொல்லிட்டாங்க, அவ தவறான முறையில் நடந்துட்டா, விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டா, மாற்றமான ஒரு கருத்தை பரப்பி விட்டாங்க. அந்த கருத்து எந்த அளவு பரவிட்டேன்னு சொன்னா, மூமின்கள் சில சஹாபாக்களும் அந்த கருத்தை உள்வாங்கிட்டாங்க. அந்த கருத்து எந்த அளவு பரவிட்டேன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியா இப்படி சொல்லிட்டாங்க மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு, நீங்க உங்களோட வாப்பாட வீட்டுல போயிட்டு இருங்க, அல்லாஹு தஆலா உங்களோட விஷயத்துல ஒரு முடிவை அல்லாஹ் அறிவிக்கும் வரைக்கும் நீங்க உங்களோட வீட்டுல போயிட்டு இருங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆகிட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இதுல இருந்து என்ன விளங்குது என்றா, இன்னொரு தெளிவான விஷயம் நாங்க எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், மறைமுகமான அறிவு ரசூலுல்லாஹுக்கு பொதுவாக இல்லை. மறைமுகமான விஷயம் ரசூலுல்லாஹுக்கு பொதுவாக இல்லை. அல்லாஹ் எதெல்லாம் எந்தெந்த மறைமுகமான விஷயங்களை, பிற்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தானோ, அதை தவிர வேற பொதுவான அமைப்புல ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா மறைமுகமான விஷயங்களும் தெரியும் என்ற கருத்தை நாங்க சொல்றது தவறு. சிலவங்க விளப்பம் இல்லாம, குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவு இல்லாம இப்படி மாற்றமான கருத்துக்களையும் சொல்லிடுறாங்க. கண்ணியங்களை நாங்க குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில நாங்க ஒவ்வொருத்தருக்கும் உரியதைத்தான் நாங்க சொல்லணும், இல்லாத சொல்றது கூடாது. 70 சஹாபாக்களை அந்த முஷ்ரிக்கீன்கள் வந்து கேட்டாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல, யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கட மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறதுக்கு உங்களோட தோழர்களை, நல்ல குர்ஆனை அழகாக சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களை அனுப்பி வைங்க என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் இந்த சஹாபாக்கள் அனுப்பி வச்சாங்க. அவங்க உண்மையிலே அழைச்சு கொண்டு போனது குர்ஆனை கற்றுக் கொடுக்கல்ல, இவங்களை கொலை செய்ய. அதே போல அவங்க செஞ்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு மறைமுகமான விஷயம் தெரிஞ்சிருந்தா ரசூலுல்லாஹ் அதை அனுப்பியிருக்க மாட்டாங்க, அவ்வளவு பேரையும் ஷஹீதாக்கி விட்டாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொல்லப்பட்ட இந்த படுதூறு, அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் லதீன ஜாஉ, அதாவது உங்களுக்கு அந்த இட்டுக்கட்டை கொண்டு வந்தவர்கள், இட்டு கட்டியவர்கள், உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த மாற்றமான கருத்து, அது உங்களுக்கு ஷர் என்று நினைக்காதீங்க, அது உங்களுக்கு கெடுதி என்று நினைக்காதீங்க, அது உங்களுக்கு ஹைராகத்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். அவங்க அப்படியா வந்தவங்க இல்ல, அவங்க அந்த வேலையை செய்ய இல்ல என்று ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அவங்கள குர்ஆனின் மூலம் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தினான்.
எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நான் என்ன சொல்ல வரேன்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒருத்தரை கண்ணியப்படுத்த நாடித்தானேண்டா, அவன் அவனுக்கு கேவலத்துடைய தோற்றத்தில் கண்ணியப்படுத்தேனும். அல்லாஹ் ஒருத்தரை கேவலப்படுத்த நாடித்தானேண்டா, கண்ணியத்துடைய தோற்றத்தில் அல்லாஹ் கேவலப்படுத்தேன். எனவே முழு விஷயங்களும் அவன் கையில தான் இருக்குது, அவன் தான் எல்லா காரியங்களையும் நடத்தி கொண்டிருக்கின்றான். எனவே எங்களோட உள்ளத்துல எப்பையும் அந்த அல்லாஹுடைய சிந்தனை, அந்த அல்லாஹ்வின் பக்கம் எங்களோட கவனம் இருப்பதை தான் எல்லா நிலைமையிலையும் இருப்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே பொதுவாக, குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்கி துதில் முல்க மன் தஷாஉ வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷாஉ வ துஇஸ்ஸு மன் தஷாஉ வ துதில்லு மன் தஷாஉ பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் துலிஜு லைல ஃபின் நஹாரி வ துலிஜு நஹார் في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ஆயத்துகள் அடிக்கடி ஓதும், அடிக்கடி இந்த ஆயத்துகளை கேட்கும். இது எங்கட பாதுகாப்புக்குரிய ஆயத்துகள் தான். மன்சில எடுத்துக்கொண்டீங்கடா, எங்களுக்கு எங்கட சூனியம், கண்ணூர், இது போன்ற ஜின் ஷைத்தான்களுடைய அந்த தாக்க அமைப்புல தாக்கப்பட்டவர்களுக்கு அவங்களோட பாதுகாப்புக்காக வேண்டி சில குறிப்பிட்ட குர்ஆன் உடைய ஆயத்துகள் எழுதப்பட்டிருக்குது. அதை எடுத்து பாத்தீங்கன்னா இதுவும் அதுல இருக்கு. இந்த அல்லாஹ்வோட சக்தியை மிஞ்சிய உலகத்தை எந்த சக்தியும் இல்லை. சூனியமோ கண்ணூரோ அல்லது வேற ஜின் ஷைத்தான்களுடைய தாக்கங்களோ உத்தராலே ஒன்றும் செய்ய இயலாது. எல்லாம் அவன் கையில தான். ஷைத்தான படைச்சவன் அல்லாஹ், இபிலீஸை படைச்சவன் அல்லாஹ். அதனால தான் எங்கட துஆக்கல்ல நாங்க ஓதுறோமே, அல்லாஹும்ம இன்ன குலூபனா வ நவாஸியனா வ ஜவாரிஹனா பியதிக் லன் துமல்லிகனா மின்ஹா ஷைஆ ஃபஇதா ஃபஅல்த தாலிக பினா ஃபகுன் அன்த வலியனா வஹ்தினா இலா சவாயிஸ் ஸபீல். யா அல்லாஹ், எங்கட உள்ளங்கள், எங்கட நெற்றி முடிகள், எங்கட உறுப்புகள், வஜவாரிஹனா எங்கட அத்தனை உறுப்புகளும் எல்லாம் பியதிக், உன்ட கையில தான் இருக்கு. அல்லாஹும்ம இன்ன குலூபனா வ நவாஸியனா வ ஜவாரிஹனா பியதிக் லன் துமல்லிகனா மின்ஹா ஷைஆ. இந்த எங்கட உள்ளம், எங்கட நெற்றி முடி, எங்கட உறுப்புகள் எதுவும் எங்களுக்கு சொந்தம் இல்ல. என்ற உடல்ல தான் என்ற உறுப்பு இருக்கு, என்ற உடல்ல தான் என்ற உள்ளம் இருக்குது, உறுப்பு அத்தனையும் எந்த உடலோட சம்பந்தப்பட்டிருக்குது. ஆனா அது ஏண்ட கட்டுப்பாட்டுல இல்ல, எல்லாம் ஓண்ட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அல்லாஹு தஆலா நாடி நான் என்ன இந்த உறுப்புக்கள்ல நிலைமைகளை திடீரென்று மாத்தி அமைச்சிடுறாங்க. திடீரென்று பேசிக்கொண்டிருந்தவங்க பேசாம ஆவிடுறாங்க, திடீரென்று நடந்து கொண்டிருந்தவங்க நடக்கலாம் ஆவிடுறாங்க. அவங்களோட சொந்த தேவைகளை நாங்க பூர்த்தி செய்ய இன்னொருத்தர் பூர்த்தி செய்ய வேண்டிய நிலைமைக்கு அல்லாஹ் ஆக்கிடுறாங்க. அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன், செய்யக்கூடியவன். எனவே எதுவும் எங்கட கட்டுப்பாட்டில இல்லை. லன் துமல்லிகனா மின்ஹா ஷைஆ, நீ எங்களுக்கு ஏதாவது செய்ய நாடினால், ஃபைதா ஃபஅல்த தாலிக பினா ஃபகுன் அன்த வலியனா, யா அல்லாஹ் எங்கட காரியங்களுக்கு நீயே பொறுப்பா இருந்து எங்கட காரியங்களை சிறப்பாக்கி வையா அல்லாஹ். கேட்டுக்கொண்டே இருக்கணும் இந்த துஆக்களை. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உயிர் உள்ளவனே, நிலையானவனே, நிரந்தரமானவனே, உன்னைக்கு உன்னுடைய ரஹமத்தை கொண்டு நான் இறைஞ்சுகிறேன், கெஞ்சி உன்னிட்டு கேட்கிறேன். லா தகில்னா இலா அன்ஃபுஸினா தரஃபத அயின், எங்கட எந்த ஒரு காரியத்தையும் இமைப்பொழுதாவது கண்ணை மூடி திறக்கக்கூடிய அளவு நேரமாவது ஏண்ட காரியங்களை ஏண்ட பொறுப்புல சாட்டி விடாத ரப்பே. எவ்வளவு தெளிவான துஆக்கள். لا تكلني الى نفسي طرفه عين واصلح لي شاني كله, இந்த எல்லா காரியங்களையும் நீயே சீராக்கிதா, நீயே ஒழுங்காக்கிதா, நீயே முறையாக்கிதா, நீயே அதை சிறப்பாக்கி வை. எங்கட கெட்டுத்தனத்தை, எங்கட அறிவை, எங்கட ஆற்றலை, எங்கட சக்தியை பாவிக்கணும். பாவிச்சுட்டு அல்லாஹ் கிட்ட இப்படி சொல்லுவோம், நீ செய், எனக்கு ஏழுமானத்தை நான் செஞ்சேன், முடிவை நல்லதாக்கி வை. எனவே மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே,
அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இதைத்தான். அடியாண்ட கவனம் எல்லா நிலைமையிலையும் அல்லாவின் பக்கம் இருக்கும். கொஞ்சம் அங்கல இங்கல ஆவிச்சு அதாலே அல்லாஹ் சோதிப்பான். ஹதீஸ்ல அப்படி வந்திருக்கு. எதை அல்லாஹ் வைக்க வேண்டிய இடத்துல வேறொண்ட வச்சுட்டேன்டா அதால அல்லாஹ் சோதிப்பான். இன்னைக்கு நிறைய பேருக்கு சோதனை அப்படித்தான் வந்து கொண்டு. அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும், எல்லாருடைய நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி சிறப்பாக்கி வைக்கணும். நாங்க எல்லோருக்கும் துவா செய்யணும், எல்லாருக்கும் ஹைர நாடணும். எந்த திறமையால, எந்த கெட்டித்தனத்தால, எந்த சக்தியால இந்த வார்த்தையே பாவிக்க கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் பொறுப்பு, அதனாலதான் பொறுப்புகளையும் கேட்டெடுக்காதீங்க. என்னைய இந்த பொறுப்புக்கு போடுங்க, என்னைய பள்ளி டிரஸ்டி போர்டு சீஃப் டிரஸ்டி ஆக்குங்க, அல்லது இந்த பொறுப்பை தாங்க அந்த பொறுப்பை தாங்க, எந்த ஒரு பொறுப்பையும் கேட்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரு பொறுப்பை கேட்டெடுக்கிறாங்களோ அவர் அந்த பொறுப்புக்கு உகில்த இலைஹா, அதுக்கு சாட்டப்பட்டுருவார் சொன்னாங்க. பொறுப்பை கேட்டெடுத்தா பொறுப்புக்கு சாட்டப்படுவார், அப்படி என்றா பட்டு மாய்வார். எங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன், கேட்டெடுத்தவங்க பட்டு மாய்வாங்க. அதுக்கு மாற்றமாக மக்கள் சொல்றாங்க, நீங்க இந்த பொறுப்புல இருக்கீங்க, நீங்க இந்த வேலையை செய்யுங்க, நீங்க தான் இதுக்கு தகுதி, நீங்க தான் இதுக்கு பொருத்தம் என்று மக்களிட வற்புறுத்தலுக்காக அவர் பொறுப்பு எடுப்பார் என்றா, அவர் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டவர், அந்த பொறுப்பா நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யப்படுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மலக்கால் அவருக்கு சாட்டி விடுறான் என்றாங்க ரசூலுல்லாஹ். பொறுப்பு என்றது ஒரு விருப்பமான ஒன்று. பணம், பணத்துல விருப்பம் இருக்கிறத போல பொறுப்புலையும் பதவியிலையும் விருப்பம் வந்துடுது. ஆனால் அது பயங்கரம், அது கேட்டெடுத்தா கஷ்டப்பட வேண்டி வரும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க எப்பயும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எங்கட காரியங்களை அல்லாஹ் கிட்டே முறையிட்டு கொண்டு, அல்லாஹ் கிட்டே சொல்லிக் கொண்டு, அதனால தான் தூங்கக்கூடிய நேரங்களையும், வீட்டுல இருந்து போகல, வீட்டுக்குள்ள வரக்கொல, எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்க பாக்குறோம், யா அல்லாஹ் இந்த காரியத்தை நீயே நிறைவேற்றித்தா, இதை நீயே நடத்திவை, நீ தான் செய்யக்கூடியவன். இந்த துவாக்கள் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுலா வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த காரியங்களை நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தவனாக நான் வெளியாகிறேன், இந்த வீட்டில இருந்து வெளியாகிறேன், ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன், யா அல்லாஹ் உன்னை நம்பியவனாக, இந்த காரியத்தை உன்னிடத்தில் ஒப்படைத்தவனாக நான் போய் கொண்டிருக்கிறேன், என்னால எந்த ஒரு நலவையும் செய்ய இயலாது, என்னால எந்த ஒரு கெடுதலையும் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ள இயலாது, என்னைய பாதுகாத்துக் கொள்ள இயலாது, நான் ஒரு வேலையை செய்ய போறேன், அந்த வேலையை என்ற சக்தியால செஞ்சு முடிக்க இயலாது, இந்த போற பயணத்தில் ஏற்படக்கூடிய கெடுதலை இந்த என்ன என்னால பாதுகாத்துக் கொள்ள இயலாது, நீ என்னை பாதுகாப்பாயா. இந்த துவாவை ஓதினத்தோட சையான ஹதீஸ சஹி முஸ்லிம்ல என்ன நினைக்கிறேன் வந்திருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உடனே ஒரு மலக்கு சொல்றார், நீங்க பாதுகாக்கப்பட்டுட்டீங்க, உகீத வ உஃபீத வ ஹுதீத, நீங்க நேர்வழி பெற்றுட்டீங்க, உங்களுக்கு நேர்வழி கிடைச்சிட்டு, உங்களுக்கு பாதுகாப்பு கிடைத்து விட்டது, உங்களுக்கு நன்மை கிடைத்து விட்டது, உங்களோட பொறுப்பை நீங்க நிறைவேற்றிட்டீங்க என்று உடனே ஒரு மலக்கு அறிவிப்பு செய்ததாக மேலான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதெல்லாம் எங்களுக்கு விளங்குது இல்ல, மலக்கு பதில் சொல்றது விளங்குது இல்ல, நாங்க ஓதுறது மட்டும் தான் எங்களுக்கு விளங்குது. பிள்ளைகளுக்கும் பழக்கம் உண்டு, நாங்க அல்லாட காவல் என்ற வார்த்தையை பொதுவாக நாங்க அப்படித்தான் பழக்கப்பட்டிருக்கிறோம். மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியவர்களே, பயணம் அனுப்பி வைக்க கொல அஸ்தவுதி அல்லாஹ் தீனக வ அமானத்தக வ ஹவாதீம அமலிக் என்ற இந்த துவாவை சொல்லி உத்தர பயணம் அனுப்பி வைக்கணும். போறவர் இந்த துவா ஓதிக்கொண்டு போகணும். பயணங்கள் செய்ய கொல துவாக்களை, தெளிவான துவாக்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இடத்துல எங்கட காரியங்கள் அல்லாவை எப்பயும் சேர்த்துக்கொள்ளோட, எங்களையோட எங்கட எல்லா காரியத்திலையும் அல்லாட உதவியை நாங்க நாடோனும், அல்லாட உதவியை சேர்த்துக்கொள்ளோனும். எங்களால எங்கட வேலையை முடிக்கலாம் மேலான சோதர்களே, யாரெல்லாம் எங்கட திறமையால முடிக்கலாம் என்றாங்களோ இன்றைக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் அந்த பயணத்துடைய துவாலையும் பாருங்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகா ஃபீ சஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா வ மினல் அமலி மா தர்லா, அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வத்வி அன்னா புஅதா, அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபீ ஸஃபர் வல் கலீஃபது ஃபில் மாலி வல் அஹ்லி வல் வலத், அல்லாஹும்ம இன்னா நஊது பிகா மின் வஅஸாஇ ஸஃபர் வ கஆபத்தில் மன்தர் வ ஸூஇல் முன்கலப். எவ்வளவு அருமையான துவாக்கள், சுபஹானல்லாஹ். இப்படி ஒரு துவா உண்டு,
என்று கேட்கிறவங்களும் ஏராளமாயிருக்கிறாங்க. அப்படி ஒரு துவா இருக்குதா? அது என்ன புதிய துவா? 1400 வருடங்களுக்கு முன்னால சொல்லப்பட்ட துவா. எங்களுக்கு இனி டைம் இல்லை மேலான சோதரர்களை. கவலையான விஷயம் அதுதான். இல்மு படிக்க, குர்ஆனை விளங்க, ஹதீஸை விளங்க, சட்டத்திட்டங்களை விளங்க, ஒரு துவா உண்ட பாடமாக்க டைம் இல்லை. நாங்கள் அவ்வளவு சம்பாதிக்கிறோம், கூட்டி கழிச்சு பார்த்தா கடனாளியா இருக்கிறோம். செஞ்சது ஒன்று இல்லை. ஏனே உங்களை போலத்தான் சாப்பிட்டு இருக்கிறோம், ஏனே உங்களை போலத்தான் தூங்கி இருக்கிறோம். இவர் கூட சம்பாரிச்சு கூட தூங்கி இருக்கிறாரா, கூட சாப்பிட்டு இருக்கிறாரா, கூட நல்ல அமைதியாக அவர் சுத்தி தெரிஞ்சு சந்தோஷமா இருந்திருக்கிறாரா? ஒரு மிஸ்கின் அவர் நல்லா சாப்பிட்டு இருப்பார், அவர் நல்லா தூங்கி, அவருக்கு தலை டென்ஷன் இல்ல, பொறுப்புகள் இல்ல. கண்ணியத்துக்குரிய மேலான சொல்ல செஞ்சதொண்டு இல்ல, கண்டதொண்டு இல்ல. நோயாளியாவினைத்தான் மிச்சம். யோசிச்சு யோசிச்சு நானும் நீங்களும் நோயாளியாவினைத்தான் மிச்சம். கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, ஒவ்வொருத்தரும் தீனுல விளங்க, குர்ஆன் ஹதீஸ விளங்க, மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை விளங்க, அவர் அவருடைய அன்றாட வாழ்க்கைய, அவர் அவருடைய சொந்த விஷயங்களை முறையாக ஒழுங்காக அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய மாதிரி செஞ்சு கொள்ள, ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியா பெற்றுக்கொள்றதுக்கு அதை அந்த விஷயங்களை படிக்க, அறிவை கற்றுக்கொள்ள டைம் ஒதுக்கி ஆகணும். மேலான சோழர்களே, டைம் ஒதுக்கணும். இந்த துவால நாங்க என்ன சொல்றோம் என்று அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் இந்த பயணத்துல உனக்கிட்ட நன்மையையும் தக்குவாவையும் கேட்கிறோம். பயணம் செய்யறோம், அந்த நேரத்தில் நன்மையும் தக்குவாவையும் கேட்கிறோம். பயணத்துக்கும் நன்மைக்கும் தக்குவாவுக்கும் என்ன தொடர்பு என்று நாங்க கேட்போம். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரிய தொடர்பு இருக்குது. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத்தக்வா. பயணம் நன்மையா அமைஞ்சிரணும், பயணம் பாவமா அமைஞ்சிடக்கூடாது. பயணம் ஒரு இபாதத், பயணம் ஒரு வணக்கம், பயணம் செய்யறது ஒரு வணக்கம். நாங்க சைனா போறோம், அல்லது வேற வேற நாடுகளுக்கு போறோம், அல்லது உள்நாட்டிலே வெளியேக்கிறவங்க கொழும்புக்கு வராங்க, கொழும்புல இருக்கிறவங்க யாவர தொழிலுக்காக வேண்டி எங்கேயாவது பல ஊர்களுக்கு போறாங்க. பயணம் அது ஒரு இபாதத். ஹலாலா நாலு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு செய்யற பயணம் அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு சமம் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அதனால வெறுமனே அதை மட்டும் செஞ்சு கொண்டிருக்கிற கருத்து அல்ல. எல்லாத்தையும் நாங்க பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு எல்லா நல்ல காரியங்களையும் செஞ்சு கொண்டு போகணும். அதனால தான் துஆவுல் முசாஃபிர் முஸ்தஜாப், பயணம் செய்யறவர்கள் துஆவை அல்லாஹ் கபூல் செய்யறான் என்றாங்க. மூணு பேர்ல துஆவை கட்டாயமா அல்லாஹ் கபூல் செய்யறான், அதுல பயணம் செய்யக்கூடிய துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்யறான். அதனால தான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒருவர் பயணம் செய்யறார், துஆ கபூலாகக்கூடிய கட்டத்தில் இருக்கிறார், ஆனால் அவரது மத்அம், அவரது மல்பஸ், அவரது மஷ்ரப், அவர் சாப்பிட்ட சாப்பாடு, அவர் உடுத்திருக்கிற உடுப்பு, அவர் குடிக்கக்கூடியது ஹராமா இருக்கிறதுனால அந்த பயணம் துவா கபூலாகக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு அவர் துவா கேட்டா துவா கபூலாவாது, அவருக்கு எப்படி அவரது துவாவுக்கு பதில் கொடுக்கப்படும் என்று ரசூலா கேட்டார். துவா கபூலாகக்கூடிய இடத்துல இருக்கிறார், ஆனால் இவரது துவாவை கபூல் செஞ்சு கொள்ள இயலாததுக்கு காரணம் இவரது ஹராமான உடுப்பை உடுத்திருக்கிறார், ஹராமான சாப்பாடை சாப்பிட்டிருக்கிறார். ஏன் அப்படி குறிப்பிட்டு பயணத்தில் சொல்லப்பட்டீங்க? நிச்சயமா பயணத்துல துவா கபூல் ஆகுது. அது கையேந்தி கொண்டு துவா கேட்கணும் என்று இல்ல. பிளைட்ல போறோம் வாரோம், பிளைட் இறங்க போகுது, இந்த நேரங்கள்ல உள்ளத்தால துவா கேட்க வேண்டியது. வாயால வாயசுப்பு கேட்கலும், அல்லது மனசால கேட்கலும், சில நேரம் கையெல்லாம் ஏந்தி கொண்டு கேட்கறதுக்காக அக்கம் பக்கத்துல இருப்பாங்க ஆட்களுக்கு, அது இருப்பாங்க, அது கஷ்டமா இருக்குமேண்டா, மனசால கேட்போம், பிரச்சனை இல்ல. அல்லாஹ் கபூல் செய்யறான். மனைவி மக்கள் குடும்பங்கள் சொந்த பந்தங்கள் முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்துக்காக துவா செய்வோம். அதுல இன்னும் சொல்றோம், அல்லாஹ் அந்த சாஹிப் ஃபி ஸஃபர், இந்த பயணத்துக்கு தோழன் நீத்தான் யா அல்லாஹ், இந்த பயணத்துக்கு எனக்கு கூட்டாளியா நீத்தான் இருக்கிறாய், நான் உன்னைய தோழனாக ஆக்கிக் கொள்றேன். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு தோழன் ஆவிட்டா, அல்லாஹ் எங்களோட சேர்ந்துட்டானேடா, எங்களோட எல்லா காரியமும் சக்சஸ் ஆக அமைஞ்சிடும். அல்லாஹும் அந்த சாஹிப் ஃபி ஸஃபர், நான் உனைய என்னையோட சேர்த்துக் கொள்றேன் இந்த பயணத்துல. அது மட்டுமல்ல, வல் ஹலீஃபா ஃபில் மால் வல் அஹல் வல் வலத், என்ற வீட்டுல என்ற புள்ளேல், என்ற மனைவி மக்கள், என்ற குடும்பம், என்ற சொத்து செல்வங்கள், என்ற கடை, இது எல்லாத்துக்கும் உனைய எனக்கு பதிலாக பிரதிநிதியாக வச்சுட்டு போறேன். சுபஹானல்லாஹ், ஹலீஃபா என்ற பிரதிநிதி. நான் தான் வீட்டுல இருந்து எல்லா வேலையையும் பார்த்துக் கொண்டிருந்தேன், இப்ப நான் வீட்டுல இருந்து வெளியாகிட்டேன், வீட்டில இருந்து வெளியாகி விட்டேன், எனவே இப்ப அந்த இடத்துக்கு உனைய பொறுப்பா வச்சுட்டு போறேன். வல் ஹலீஃபத்து ஃபில் மாலி வல் அஹ்லி வல் வலத்,
அல்லாஹும்மா இன்னா நஊது பிக்க மின் வஅஸாஇஸ் ஸஃபர் வகஆபத்தில் மந்தர் வஸூஇல் முன்கலப். இந்த பயணத்துடைய கெடுதிகள் இருந்து, பயணத்துல கெட்ட காட்சிகளை காண்பதில் இருந்து, ஆக்சிடென்ட்களை பார்க்கிறோம், எத்தனையோ வாகனங்கள் பார்க்கிறோம், சுபஹானல்லாஹ். அதே போல சூயில் முன் கலப் என்ற கெட்ட நிலைமையில நான் வீட்டுக்கு திரும்புவதிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். போறார் போயிட்டு வாரன்னு ஆட்கள் தூக்கி கொண்டு வர்றாங்க, மையத்து வருவது, எத்தனை பேருட சம்பவம். எவ்வளவு அருமையான துவாக்கள் இதுல நாங்க ஓதணுமா இல்லையா? இதுல என்ன இந்த துவாக்கள் என்ன கருத்து மேலான சொல்ல, எங்கட கவனத்தை எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாவின் பக்கம் ஆக்குறது, அல்லாட உதவிய எல்லா சந்தர்ப்பத்திலையும் எங்களையோட சேர்த்துக்கொள்றது, அல்லாட தொடர்பு ஒத்தருக்கு கிடைச்சிட்டா அவர் எல்லா காரியங்களும் சிறப்பாக அமையும். அதைத்தான் அந்த ராபியா அதவியா என்ற பெண்மணி சொல்றாங்க, எனக்கு இன்றைக்கு மக்களிட தொடர்பு தேவையில்லை, நான் மக்களோட பழகி பழகி நான் கெட்டவளா போயிட்டேன். கெட்ட சிந்தனை உள்ள, தவறான சிந்தனை உள்ள, உலக சிந்தனை உள்ள இந்த மக்கள், தவறான பழக்க வழக்கங்கள் உள்ள இந்த மக்களோட கலந்து அவங்களோட பழகி பழகி நானும் கெட்டவளா போனேன். அதனால எனக்கு இந்த மக்கள்கிட்ட தொடர்பு இப்ப தேவை. ரபியா அதவியா ஆரம்பத்துல கெட்ட நடத்த தவறான ஒரு போக்கில் இருந்தவங்க, தவறுகளை உணர்ந்தாங்க, தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க, தண்ட கவனத்தை முழுமையா அல்லாவின் பக்கம் ஆக்கி கொண்டாங்க. சொல்றாங்க, ஒபைனி ஒபைனல் ஆலமீன ஹராபு, எனக்கும் இந்த ஆலத்தாறுகள் உலக மக்களுக்கு மத்தியில் தொடர்பு ஹராபாகி விட்டது. இதா சஹமின் கல் உத்து ஃபல் குல்லு ஹயினோ, எனக்கு உண்ட அன்பு கிடைத்து விட்டால் என் எல்லா காரியங்களும் லேசாகிவிடும், எனக்கு உன்னுடைய தொடர்பு தான் இப்ப தேவை. இந்த மண்ணுக்கு மேல இருக்கக்கூடியதெல்லாம் மண்ணோடு மண்ணாகிவிடும். இரவேல அல்லாஹ் வணங்குறதுக்காக அழகான முறையில உடுத்து கொண்டு இந்த பைத்த படிச்சு இரவெல்லாம் தொழுகையிலையும் அழுகையிலையும் காலத்தை கழிப்பாங்க என்று இவங்களை பத்தி எழுதியிருக்கிறார். எனவே மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ்வோட தொடர்பு தேவைப்படும். எங்கள்கிட்ட சல்லி இருக்கு, எங்கள்கிட்ட அப்படி வாகனம் இப்படி வாகனம், எங்களோட வீடு இத்தனை கோடி, ஒண்டு எல்லாம் புத்து மண், மண்ணை கூட்டி வச்சிருக்கிறீங்க, அஞ்சு தட்டாயிக்கட்டும் 50 தட்டா இருக்கட்டும், மண்ணை கூட்டி இருக்கிறோம், வாகனம் 5 கோடி இல்ல 50 கோடியா இருக்கட்டும், அது இரும்பு துண்டு தான். அதுல போனா என்ன, சாதாரண ஒரு வாகனத்துல போனா என்ன, இரும்பால எங்களுக்கு நிம்மதியா தெரியலுமா? இந்த சிமெந்தி மணல் கம்பி துண்டால எனக்கு உங்களுக்கு நிம்மதியா தெரியலுமா? மாளிகை ஒன்றுல போயிட்டு இருந்தேன் நிம்மதி வந்துருமா? குடிசையில இருந்தே நிம்மதி இல்லாம போயிருமா? இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நிம்மதிக்கும் உள்ளத்துக்கும் இந்த மண்ணுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. மேலான சோதர்களே, இந்த உள்ளத்துல ஈமானுடைய நூர், தக்வா, தவக்குல், இஹ்லாஸ், சபர் இது இருக்கும் என்ற ஒருவர்கிட்ட, அவர் மாளிகையில இருக்கட்டும் குடிசையில இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அல்லாஹ் தந்தா அனுபவிங்க, வீண் விரயம் இல்லாம அனுபவிங்க. நாங்க யாருக்கும் அனுபவிக்க வானமென்றே இல்ல. ஆனா எல்லைய மீறி வசதியுள்ள சீதேவிகள், வசதியுள்ள கண்ணியமான தனவந்தர்கள், நல்ல நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், வசதி அல்லாஹ் தாரான். பஜாருக்கு இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் மாஷா அல்லாஹ் பல நிலைமைகள் இருக்கிறோம். வரக்கொலை இந்த நிலைமையில இல்ல, வரக்கொலை ஒன்றுக்கும் வழி இல்லாம இருந்தோம். அல்லாஹ் இந்த நிலைமைக்கு பலர்கள் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். யார் அல்லாஹ் இந்த இடத்துல பெரிய இடத்துல வச்சிருக்கிறானோ அல்லாஹ் ஆக்கினான், அவங்க விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் தரக்கூடிய இந்த வசதி வாய்ப்பு இது ஏண்ட மட்டும் இல்ல, ஏழை எளியோருடைய ஹக்கையும் சேர்த்து என் கையில தந்தீங்க. அதனால செலவழிக்க கொல ஏண்ட என்று மட்டும் செலவழிக்க கூடாது, இது ஏழை எளியோருடைய ஹக்கும் சேர்த்து தான் இருக்குது, கலந்து இருக்குது. ஏண்ட தேவைக்கு தேவையான அளவு எடுத்துக்கொண்டு மேலதிகமானது எல்லாம் உரியவங்களுக்கு போயிட்டு சேர்ந்துடும். அது நான் அவங்களோட ஹக்கையும் சேர்த்து பாவிச்சா தண்டனைக்கு ஆளாக வேண்டி வரும். எனக்கு ஏழு எந்த மகள்கிட்ட கல்யாணத்தை 1 கோடி செலவழிச்சு எடுக்க, நான் அதை ஒரு 10-25-30 லட்சத்தை உதாரணத்துக்கு ஒரு நடுத்தரமாக செலவழிச்சு அந்த மக்கிய ஒரு 70 லட்சம் அல்லது ஒரு 60 லட்சத்தை எத்தனை கல்யாணம் செய்ய சாதாரண அமைப்புல. இன்னைக்கு எத்தனை பெண்கள் வெளிநாட்டுக்கு போறாங்க பாருங்களேன், பிளைட்ல அவங்க அந்த பெண்கள் போயிட்டு வாரவங்க
நாங்க சீட்ல இருந்து கொண்டு இருக்கிறோம், பக்கத்துல பல இடத்துல வேலை செஞ்சுட்டு வரவங்க சேர்ந்து சீட்ல பிளைட்ல இருந்து கொண்டு, நீங்க எந்த வீட்டுல வேலை செஞ்சீங்க, நீங்க வேலை செஞ்ச இடம் எப்படி என்று அவங்களுக்குள்ள முதாக்கரா செய்யறாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கொள்றத பார்த்தா அங்க நடக்கக்கூடிய அநியாயங்கள், இவங்களுக்கு செய்யப்பட்ட அநியாயங்கள் காதுக்கு விழுது, காதை பொத்தி கொண்டு இருக்கேலாது மேலான சொல்லை கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமை. இதுக்கெல்லாம் யாரு பொறுப்புதாரி மேலான சோதர்களே? நாங்க எல்லாம் அல்லாஹ் ஜவாப் சொல்லணும். இது அல்லாஹ் தந்தது. அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும், நாங்க உங்களுக்கு தந்ததுல இருந்து செலவழிங்க என்றார். உங்களோட கெட்டித்தனத்தால நீங்க பணக்காரனாவ இல்ல, உங்களோட திறமையால பணக்காரனாவ இல்ல, அல்லாஹ் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டாந்து வச்சார். அல்லாஹு யபஸுது ரிஸ்கா லிமன் யஷாஉ வ யக்தீர், அல்லாஹ் நாடக்கூடியவங்க ரிஸ்கில் அபிவிருத்தியை உண்டாக்குறான், நாடக்கூடியவங்க வாழ்க்கையில அல்லாஹு தஆலா நெருக்கடியை உண்டாக்குறான். அதனால இது சேர்த்து சேர்த்து வைக்கிறதுக்குள்ள அல்லது அல்ல, இந்த பணம் இது செலவழிக்கிறதுக்கு தரப்பட்டது. இது அந்த பேங்க்ல, சுவிஸ் பேங்க்ல, இந்த பேங்க்ல, முழு உலக பேங்க்ல போட்டு திடீரென்று ஹார்ட் அட்டாக்ல மௌத்தாவி அது எவ்வளவுக்கோ சொந்தமா போகுது, எவ்வளவோ காணிகளுக்கு சொந்தக்காரர்கள். அது அல்லாஹ் இவங்களோட தேவைக்கு போக மேலதிகமானது. ஏழை எளியோர்கள் எத்தனை பேர் வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. நேத்தோட பெண்மணி கால் பண்றாங்க, ரெண்டு பிள்ளைகளோட ரோட்ல இருக்கிறேன். இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரி, எனக்கு ஒரு சிறிய அமைப்புல ஒரு 2000 ரூபாய்க்காவது ஒரு சிறிய ஒரு ஏற்பாடு செஞ்சு தாங்களேன். எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனா எல்லாரும் எல்லோருக்கிட்டையும் போயிட்டு சொல்லிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழல் இல்ல. எங்களுக்கு எவனையாவது கண்டாவே நாங்க அடுத்த சைட பார்த்துக்கொண்டு போற நிலைமை தான் இருக்குது. சிலவங்க அதை தொழிலாக பாவிக்கிறாங்க, சிலவங்களோட வருமானமே அதுதான் கையேந்தி கொண்டே இருக்கிறது, மக்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு தொழில் இல்ல, ஒரு உழைப்பு இல்ல, ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க தயார் இல்ல என்ற அது லேசான வருமானம். வீட்டுல வேலை செய்யற பெண்கள் ரமலானுடைய காலத்துல சொல்றாங்க, நாங்க நோன்புக்கு வேலைக்கு வரமாட்டோம், என்ன கேட்டு போகணும் என்ற ஒரு நாளைக்கு 2000-3000 ரூபாய் கிடைக்குது எங்களுக்கு. உங்கள்ட்ட வேலை செஞ்சா 10-500 ரூபாய் தான் கிடைக்கும், அங்க 2000-3000 ரூபாய் கிடைக்குது. சமுதாயத்தில் இந்த நிலைமை இல்லாம ஆகணும். ஆண்கள் பொறுப்பு உள்ளவர்கள் இந்த பொறுப்பை விளங்கணும். கையேந்திரதாக கேவலமான ஒரு விஷயம், மக்களை எதிர்பார்க்கிறது அறவே பொருத்தம் இல்ல. ஒரு இக்கட்டான நிலைமை. இன்னொருத்தருக்காக நாங்க கேட்கிறோம், அல்லாஹ் விரும்புறான். இன்னொருத்தர கஷ்டத்தை போக்குறதுக்கு அவருக்கு இவரோட தொடர்பு வைக்க இயலாது, அவருக்கு இவர் அறிமுகம் இல்ல, எனக்கு இவர் அறிமுகம் இருக்குது, அவருக்கு இவருடைய நிலைமை தெரியாது, எனக்கு இவருடைய நிலைமை எனக்கு தெரியும். நான் இந்த உள்ளவர்கிட்ட இப்படி ஒரு நிலம் உள்ள ஒரு சகோதரர் இருக்கிறார், தகுதியானவர், நான் அலசி ஆராய்ஞ்சி அவர் தகுதியானவரா என்று பார்த்து உரியவர்கிட்ட சொல்றதுனால அவர் அவருக்கு ஒப்படைப்பார். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால இந்த பணம் சேர்த்து வைக்கிறதுக்குள்ளதல்ல. ஹயாத்தோட நாங்க என்ன சொல்றோம், ஹலாலா சம்பாதிங்க. தீனுடைய ஏனைய கடமைகளையும் பேணிக் கொண்டு அடிப்படையான அமல்களை செஞ்சு கொண்டு தாராளமாக ஹலாலாக நல்ல சம்பாதிங்க. சம்பாதிச்சு உங்களோட தேவையை சுருக்கி மேலதிகமான பணங்களை ஏழை எளியோர்கள், கஷ்டவாளிகள், இன்றைக்கு தீனுடைய, இஸ்லாத்துடைய, முஸ்லீம்களுடைய தேவைகள் பெரிய அளவில் இருக்குது, தேடி பார்த்து தகுதியானவங்களுக்கு ஒப்படைங்க. இன்னைக்கு ஒரு கஷ்டமான காலம், பயங்கரமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு சமுதாயத்தில் பொதுவான வேலைகளுக்கு இன்றைக்கு தகுதியானவங்க வாரத்துக்கு தயார் இல்லை. ஏன்னா பொதுவான அப்படி வேலைகளுக்கு வரக்கூடிய நேரத்தில் அவங்களோட மானம் மரியாதையை இல்லாமக்கூடிய ஒரு சூழல் எங்களோட சகோதரர்களாலே இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். கவலையான ஒரு நிலைமை. அதனால பொறுப்புகள் எடுத்து முன்னுக்கு நின்று செய்யறதுக்கு தகுதி உள்ளவங்க இருந்தும் அவங்க ஏன் அந்த வேலைகளை செய்யறதுக்கு முன் வராங்க இல்லைண்டா? மானம் முக்கியம். மானத்தை உயிரை விட பொறுமதியானது மானம். மானம் போச்சுன்னா சிலவங்க தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. மானத்தோட வாழணும் இல்லைண்டா மௌத்தா போறே நல்ல. உத்தர மானத்தை போக்குறது என்றது எவ்வளவு பயங்கரமான விஷயம். காபத்துள்ளா உடைக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அப்படி பார்த்தா இது நல்லமா அது நல்லமா என்று பார்த்தா உத்தர மனச மானத்தை போக்குறது அது அதை விட பயங்கரமானது. கண்டியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அதனாலதான் ஹதீஸ் அல்லையும் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய அந்த ஹுத்பாலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தர மான மரியாதை அது ஒருவர மான மரியாதைய போக்குறது ஹராம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். யாரையும் யாராலையும் கேவலப்படுத்த இயலாது. அல்லாஹ் ஒத்தனை கேவலப்படுத்த நாடிட்டான் என்றா ஒன்றும் செய்ய இயலாது.
அல்லாஹ் கண்ணியப்படுத்த நாடிட்டான்டா ஒத்த நாளையும் கேவலப்படுத்தவுமே இல்லாது. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இந்த அடிப்படையில கேட்டு திரியறது அல்ல முறை, உழைச்சி சாப்பிடுறது தான் முறை. அதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டு உள்ளவங்க அல்லாஹ் யாருக்கு வசதி வாய்ப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறானோ அவங்களோட தேவைகளுக்கும் பாவிச்சு கொண்டு மேலதிகமான பணங்களை சமுதாயத்துடைய தேவைக்கு செலவழிக்கும். நாங்க பயணம் போறதுக்கேன்ற ஒரு வாகனம், கல்யாண காட்சிகளுக்கு போறதுக்கு ஒரு வாகனம், எங்களை சும்மா நார்மல் பயணங்களுக்கு ஒரு வாகனம், பல கோடிக்கணக்கான வாகனங்களை வீட்டில் போட்டு போத்தி வச்சிருக்கிறோம். மேலான கண்ணியமான சோழலை கொஞ்சம் யோசிங்க. நாங்க அதெல்லாம் ஹராம் என்று சொல்ல வர இல்லை, ஆனால் இதெல்லாம் அல்லாஹ்வால தரப்பட்டது, இப்படி எல்லாம் பாவிக்கிறது பொருத்தமா அல்லது ஹயாத்தோட இருக்கக்கொள்ளே நல்ல பரக்கத்தா கொடுத்து நாங்க எங்கட ஆகரத்தை தயாரிச்சு கொண்டு போறது நல்லமா யோசிக்கணும். மேலான சோதர்களே, அல்லாட வழியில செலவழிக்கும்படி அல்லாஹ் எங்களுக்கு ஆர்வம் ஊற்றான். ஷைத்தான் எங்களுக்கு கஞ்சத்தனத்தை வறுமையை உள்ளத்துல போட்டுக் கொண்டிருக்கிறான். பயத்தை, அதுக்கு பயத்தை கொடுக்காத குறைஞ்சு போவோம், இல்லாம போவோம். யார் அல்லாஹ்வோட வழியில செலவழிக்காம சேர்த்து வச்சிட்டு மௌத்தாவுறாங்களோ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன யக்னிஸூன அஸ்ஸஹப வல் ஃபில்லத வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபபஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம் யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வதுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபு சேக்கும் ஃபதுகூ மா குன்தும் தக்னிஸூன். யார் இந்த காசு பணங்களை சேர்த்து சேர்த்து வச்சு அந்த நிலைமையில அதுக்குள்ள ஹக்க நிறைவேற்றாம அல்லாஹ்வோட வழியில வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வோட வழியில செலவழிக்காம சேர்த்து வச்சுட்டு போறாங்களோ, கியாமத்துடைய நாளையில அதை தங்கம் வெள்ளியாக்கி அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதை நரகத்துடைய நெருப்பால அந்த தங்கம் வெள்ளிய உருக்கி ஒத்தனம் போடப்படும். அந்த உருக்கப்பட்ட தங்கம் வெளியால நரகத்துடைய நெருப்பால, இந்த நெருப்பு அல்ல அந்த நெருப்பு, பயங்கரம், இதை விட 69 மடங்கு காரமானது நரகத்துடைய நெருப்பு, அதால உருக்கி அந்த அதால ஒத்தனம் போடப்படுமாம். நெற்றியில வஜுனூபுஹும் விலால வல்லுஹூருஹும் முதுகுல ஒத்தனம் போட்டு போட்டு சொல்லப்படுமாம், ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுஸிக்கும், இதுதான் நீங்க சேர்த்து வச்சது. ஃபதுகூ மா குன்தும் தக்னிஸூன், சேர்த்து வச்சது எப்படி டேஸ்டா இருக்குதா ருசிச்சு பாருங்க என்று சொல்லப்படும் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அத்தனை பேரையும் பாதுகாப்பானா? எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நான் சொல்லிக் கொண்டு வந்த விஷயம் அல்லாஹ்வோட தொடர்பு தான் எங்களுக்கு தேவை. அல்லாஹ்வோட தொடர்பு இருக்குமேண்டா? இன்றைக்கு நிறைய எங்களோட நாட்டுடைய நிலைமைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கருத்துக்கள், நேற்றும் கூட சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்குது. ஒரு ஒரு கடை ஒன்று அப்படியே சுட்டு எரிக்கப்பட்டிருக்குது, பல கோடி பொறுமதியான சாமானங்கள். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எங்களையோட முட்டை எங்களைய வலிக்கு எடுக்கிறாங்க, எங்களைய அந்த வலி கோடைக்கு பிரச்சனைகளுக்கு அப்படியே இழுக்கிறாங்க. ரொம்ப நிதானமாக நடக்க வேண்டிய காலம். சில எங்களுக்கு மத்தியிலே சில சகோதரர்கள், அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல தெளிவுகளை கொடுக்கணும், ஆவேசம், வேகம், நிதானம் இல்லாத தன்மை, தூர யோசனை இல்லை அவங்களோட, அந்த அவங்களோட சில போக்கொண்டிருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு போக்குள்ளவங்களாக்கிறாங்களே, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அமைப்புல வளர்க்கப்பட்டிருக்கிறாங்களே, இந்த சண்டித்தனம் எல்லாம் சரி வராது. இப்ப ரொம்ப தலைய பாவிச்சு வேலை செய்ய வேண்டிய காலம். ஏனென்றா என்ன கேளும், நான் பல அமைப்புல நான் பழக்கப்பட்டவனா இருக்கேயும், நான் இப்படி எத்தனையோ விளாட்டுகள் போட்டவனா இருக்கேயும், ஏன் சண்டித்தனத்தை நான் காட்டினேன்டா எங்கட ஏரியால, அதால வரக்கூடிய விளைவு எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, சமுதாயத்துக்கு, முஸ்லிம் சமுதாயத்துக்கு அது அப்படியே தொடரும், இனக்கலவரமாக மாறிடும். அப்ப நான் நன்மையை செஞ்சேனா எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சேன், எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள், எத்தனை பிள்ளைகள், எத்தனை வயதுபர்கள், எத்தனை நோயாளிகள் அதால கஷ்டங்களுக்கு ஆளாகுவாங்களோ, எத்தனை உயிர்கள் இழக்கப்படுமோ, எவ்வளவு சொத்துக்கள் அழிக்கப்படுமோ, அவ்வளவு பாவத்தை வாங்கி கட்ட வேண்டி வரும். கெட்டித்தனம் இல்லாது பெரிய அநியாயம். அதனால எங்களுக்கு மூத்தவங்க, நாட்டுடைய முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு என்ன சொல்றாங்க, உலமாக்கள்லையும் படித்தவர்கள்லையும் போதுமானவர்கள், உள் ரகசியங்களை விளங்கினவங்க ரொம்ப நிதானமாயிருங்க.
பள்ளியை உடைக்க வர்றாங்களா, நீங்க அவங்களோட முட்டி கொண்டு போவாதீங்க. நீங்க என்ன செய்யுங்க, அந்த நேரத்தில் உங்களால ஒரு போட்டோ வீடியோ பண்ணலுமே, அந்த வேலையை அவங்க உடைக்கிற மாதிரி உடைக்கட்டும், விட்டுட்டு அதை ஒழுங்க எடுங்க, எடுத்து அதை உரிய இடத்துக்கு ஒப்படைங்க, அது முழு உலகத்துக்கும் போகும், அது எங்களுக்கு சார்பா அமையும். மஸ்ஜித் இன்ஷால்லா கட்டிக்கொள்ளையும், அல்லாஹ் வழி அமைப்பார். நீங்க கேட்கல, இது என்ன கோலத்தனமான பேச்சு பேசுறீங்க? கோலத்தனமான பேச்சு அல்ல மேலான சோர்களே, நாங்க வாழ வந்தவங்க அல்ல, நாங்க மௌத்தாவ தான் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஆசை மௌத்தாவது தான், எங்களுக்கு வாழ்றது ஆசை இல்ல. எங்களுக்கு சஹாபாக்கள் எந்த கருத்துல இருந்தாங்களோ அந்த கருத்து தான் எங்களோட கருத்தும். இன்னமா ஆஹிரா, எங்களோட வாழ்க்கையுடைய நோக்கமே ஆகிரம் தான். அந்த சஹாபாக்கள் ஹஜரத் சாதி பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு சொன்னது தான் எங்களோட கருத்தும். உங்களோட கருத்தும் இன்ஷா அல்லாஹ் அதுவா தான் இருக்கும். فإن معي قوما يحبون الموت كما تحب العاجم الخمر. உங்களோட அந்த விரோதிகளுக்கு எழுதின கடிதத்தில் என்ன எழுதினாங்கன்னா, என்னையோட ஈக்கிற கூட்டம் உங்களுக்கு மது அருந்துவதில் எவ்வளவு இன்பமோ அதே போல மௌத்த விரும்புற மௌத்தில இன்பம் காணக்கூடிய ஒரு கூட்டம் என்னையோட இருக்குது. அதுதான் எங்களோட அமைப்பு. அதனால யஹூதியல் மாதிரி அல்ல. யவத்து அஹதுஹும் லவ் யுஅம்மரு அல்ஃப சனா, யஹூதியல பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொருத்தரும் ஆயிரம் ஆயிரம் வருஷம் வாழ விருப்பமானவங்களாம். அவங்க நாங்க அப்படி ஆயிரம் வருஷம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஏற்பாடோட அவசரம் அப்படின்னு செய்யறோம், ஏற்பாடோட போகணும், ஏற்பாடு எல்லாம் போயிடலாம்.